ராகுல் காந்தி வந்துட்டு போயாச்சு ஸ்டாலின் வந்துட்டு போயாச்சு மோடி சார் வர்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் பொண்ணோட வந்து பாத்துட்டு போயிட்டாரு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஆளுநர் கூட வந்து பாத்துட்டு போயிட்டாரு ஆனா இங்க இருக்கிற டி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் விடல இதுவரைக்கும் அவங்களை போய் பார்க்கவும் இல்ல ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான் பல பேர்த்துட மனசுல இருக்கு விஜயகாந்த்க்கு முன்னாடி இருந்தே மு கருணாநிதி அவர்களுக்கும் ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகவே ஆகாது இருந்தாலும் அவரே கூட வந்து எனக்கும் அவங்களுக்கும் கொள்கை வகையில வித்தியாசங்கள் இருந்தாலும் அவங்க உடல்நலம் நலம் தேடி சீக்கிரமா வெளில வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கும் போது மு கருணாநிதி அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க ஜெய ஜெயலலிதா இருந்தாலும் அதை மனசுல வச்சுக்காம மு கருணாநிதி அவர்கள் இப்போதைக்கு பேசியிருக்கார் பரம எதிரியா இருந்த திருநாவுக்கரசர் கூட இப்போதைக்கு அவங்க வந்து வெளில வர்றது நல்லது அவங்க உடலாம் தேடி வரணும் அறிக்கைகள் கொடுத்திருக்கார் ஆனா விஜயகாந்த் தரப்புல இருந்து எந்த ஒரு விசாரிப்பும் இல்லையே அவர் வராட்டி கூட பரவாயில்ல அவரோட மனைவியை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர்த்தோட மனசுல இருக்கு ஆனா ஏன் இது வரைக்கும் இது நடக்கலைன்னு சொல்லி கேட்கறதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டதுனால அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சது ஆனா ஒரே வருஷத்துல ரெண்டு கட்சிக்கு நடுவில் பயங்கரமான ஒரு பிரச்சனை வெடிச்சு இதுக்கு மேல தேதிமுகவுக்கு இறங்கு முகம்தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து விமர்சனம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நமது எம்ஜிஆர் நாளிதழ் பயங்கரமா அவரை பத்தி தரக்குறைவான கட்டுரைகள்லாம் வந்துச்சு அதிமுக பேச்சாளர்களும் பர்சனலா விஜயகாந்த வந்து தாக்கினாங்க பேசும்போது இது ஒரு பக்கம் இருக்க இந்த எலெக்ஷன்ல விஜயகாந்த் கட்சியிலிருந்து பல பேரை பிரிச்சதுக்கான காரணம் இப்போதைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு எண்ணமும் அவரோட மனசுல இருக்கு தான் இன்னும் அவர் வெளில வந்து அவங்கள போய் மீட் பண்ணாம இருக்காரு அப்படின்ற அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஆனா நல்ல அரசியல் அப்படின்னா பிரச்சனைகளை ஓரம் கட்டிட்டு ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது போது போய் விசாரிக்கிறதாங்க நல்ல அரசியலுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்ச பேர் சொல்றாங்க என்ன பண்ணுவார் போவார் டிஎம்டி கே தலைவர் அப்படின்றத பொறுத்து இருந்தாங்க பாக்கணும் ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சர் எனக்கு உரிமை இருக்குதா அவர் என்ன உடம்பு சொல்லுங்க முதல்ல நியாயத்தை கேட்டா கொலை பண்ணியா மோகன் வெக்கமா இல்ல உனக்கு வாங்கலாம் சர்ச்சை பண்ணு ஹெல்மெட் எப்படியே ஹெல்மெட் எப்படியேன்னு பில்ல கொண்டா அத்தா கொண்டா பரம்பரிக்கே காவல்துறை